பொருள் எழுதுக. சிற்றுண்டி, காலை உணவு, இருப்பிடம், வாழிடம், வஞ்சகம், ஏமாற்றும் எண்ணம், ஒலிபெருக்கி, ஒலியை பெருக்கும் கருவி, திடல், விளையாடும் இடம், அடர்ந்த, மரங்கள் நிறைந்த, பேரொலி, மிகுந்த ஒலி, மாற்றான், பகைவன், கொடேல், கொடுக்காதே, உயிரியல், உயிர்களை பற்றி கற்றல், பணி, வேலை, அரண்மனை, அரசனின் இல்லம், நேர்மை, உண்மை, சிற்றூர், சிறிய ஊர், திரண்டன, கூடின, சோலை, மரம் செடி கொடிகள் நிறைந்த இடம். பிரித்து எழுதுக. காலை சிற்றுண்டி, காலை பிளஸ் சிற்றுண்டி, உணவகம், உணவு பிளஸ் அகம், அறிவிப்பு பலகை, அறிவிப்பு பிளஸ் பலகை, எடுத்து வந்தார், எடுத்து பிளஸ் வந்தார், அவ்விளையாட்டு, ஆ பிளஸ் விளையாட்டு, கோலப்போட்டி, கோலம் பிளஸ் போட்டி, முறுக்கு கடித்தல், முறுக்கு பிளஸ் கடித்தல், விளைந்திருந்தன, விளைந்து பிளஸ் இருந்தன, அறுவடை காலம், அறுவடை பிளஸ் காலம், நெடுநாள், நெடு பிளஸ் நாள், சண்டை இல்லாமல், சண்டை பிளஸ் இல்லாமல், முடிவெடுத்தன, முடிவு பிளஸ் எடுத்தன, ஒன்றை ஒன்று, ஒன்றை பிளஸ் ஒன்று, காட்டெருமை, காடு பிளஸ் எருமை, இடமின்றி, இடம் பிளஸ் இன்றி, ஏனென்றால், ஏன் பிளஸ் என்றால், பெருஞ்சண்டை, பெருமை பிளஸ் சண்டை, வந்திருந்த, வந்து பிளஸ் இருந்த, ஆளுக்கொரு, ஆளுக்கு பிளஸ் ஒரு, சிற்றூர், சிறுமை பிளஸ்
ஊர். கருமேகங்கள் கருமை பிளஸ் மேகங்கள். பெருக்கெடுத்து பெருக்கு பிளஸ் எடுத்து. தேங்கி இருந்த தேங்கி பிளஸ் இருந்த. சேர்த்து எழுதுக. ஓட்டம் பிளஸ் போட்டி. தனி பிளஸ் தனியாக. பட்டு பிளஸ் போல பட்டு போல. வண்ணம் பிளஸ் மலர் வண்ணமலர். கருமை பிளஸ் குயில் கருங்குயில். படர்ந்து பிளஸ் இருக்கும் படர்ந்திருக்கும். பட்டு பிளஸ் போல பட்டு போல. வண்ணம் பிளஸ் மலர் வண்ணமலர். அ பிளஸ் பூனை அப்பூனை. நெல் பிளஸ் கதிர்கள் நெற்கதிர்கள். தேடி பிளஸ் சென்றன தேடிச் சென்றன. கவ்வி பிளஸ் பிடிக்க கவ்வி பிடிக்க. கேட்க பிளஸ் இல்லை கேட்கவில்லை. வாய் பிளஸ் சண்டை வாய்ச்சண்டை. காத்து பிளஸ் இருக்கும் காத்திருக்கும். பெருமை பிளஸ் ஒலி பேரொலி. விட்டு பிளஸ் கொடுத்து விட்டு கொடுத்து. வண்ணத்து பிளஸ் பூச்சி வண்ணத்து பூச்சி. பள்ளி பிளஸ் பகுதி பள்ளி பகுதி. நுழைவு பிளஸ் சீட்டு நுழைவு சீட்டு. எடுத்து பிளஸ் கொள்வோம் எடுத்துக் கொள்வோம். நாட்டில் பிளஸ் உள்ள நாட்டிலுள்ள. பணி பிளஸ் பெண் பணிப்பெண். எடுத்து பிளஸ் சென்றாள் எடுத்துச் சென்றாள். பூ பிளஸ் தொட்டி பூந்தொட்டி. தெரு பிளஸ் எங்கும் தெருவெங்கும். ஒலி பிளஸ் எழுப்பி ஒலி எழுப்பி. ஈரம் பிளஸ் காற்று ஈரக்காற்று. தம் பிளஸ் தம் தத்தம். எதிர்ச்சொல் எழுதுக. பெரிய சிறிய. வெற்றி தோல்வி.
கவலை, மகிழ்ச்சி. பகை, நட்பு. சேர்ந்து, பிரிந்து. விடை கூறுக. குழந்தைகள் கூடி ஆடும் இடம் எது? குழந்தைகள் கூடி ஆடும் இடம் ஒரு தோட்டம். நெஞ்சை அள்ளுபவை எவை? கொஞ்சும் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் நெஞ்சை அள்ளும். மரங்கள் எவற்றை கொடுக்கின்றன? மரங்கள் நமக்கு பலவிதமான பழங்களை கொடுக்கின்றன. பட்டு போல அழகாய் படர்ந்திருப்பது எது? தோட்டத்தில் புல் அழகாய் பட்டு போல படர்ந்திருக்கிறது. விடை எழுதுக. விளையாட்டு விழாவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விளையாட்டு விழாவிற்கு தலைமை தாங்கியவர் ஊராட்சி மன்ற தலைவர். சிறுவர்களுக்கு நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகள் எவை? சிறுவர்களுக்கு தவளை ஓட்டம், முயல் ஓட்டம், உருளைக்கிழங்கு சேகரித்தல், முறுக்கு கடித்தல் முதலிய போட்டிகள் நடத்தப்பட்டன. எழிலன் எந்தெந்த போட்டிகளில் கலந்து கொண்டான்? எழிலன் தவளை ஓட்டம், முறுக்கு கடித்தல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டான். ஒலிபெருக்கியில் எதனை பற்றி அறிவித்தார்கள்? ஒலிபெருக்கியில் விளையாட்டு போட்டிகள் பற்றி அறிவித்தார்கள். உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுது. எனக்கு பிடித்த விளையாட்டுகள் கண்ணாமூச்சி, கபடி, பாண்டி. கௌதாரி பறவை எங்கு வாழ்ந்து வந்தது? கௌதாரி பறவை மரத்தடியில் பொந்து அமைத்து வாழ்ந்து வந்தது. கௌதாரி ஏன் கோபம் கொண்டது? தனது வீட்டில் முயல் இருப்பதை பார்த்து கௌதாரி கோபம் கொண்டது. முயலும் கௌதாரியும் யாரை தேடி சென்றன? முயலும் கௌதாரியும் தங்களது பிரச்சனையை தீர்க்க ஒரு நீதிபதியை தேடி சென்றன. தேடாமலேயே உணவு கிடைத்தது என்று யார் கூறியது? தேடாமலேயே உணவு கிடைத்தது என்று கூறி மகிழ்ந்தது பூனை. கௌதாரியும் முயலும் சண்டையில்லாமல் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது எப்படி? பசியோடு இருந்த பூனை இருவரையும் கவ்வி பிடிக்க முயன்றது. ஆபத்தை உணர்ந்த முயலும் கௌதாரியும் தப்பிச் சென்று இனி சண்டையில்லாமல் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன. சிறுத்தையும் காட்டெருமையும் எங்கு சென்றன? சிறுத்தையும் காட்டெருமையும் காட்டில் உள்ள குளத்திற்கு சென்றன. காட்டெருமையிடம் சிறுத்தை என்ன கூறியது? காட்டெருமையிடம் சிறுத்தை, நான் தான் முதலில் தண்ணீர் குடிப்பேன் என்று கூறியது. கழுகு தலைவன் மற்ற கழுகுகளிடம்
கூறியது என்ன? கழுகுத் தலைவன் மற்ற கழுகுகளிடம், தோற்ற விலங்கு நமக்கு நல்ல உணவாகும் என்று கூறியது. சிறுத்தையும் காட்டெருமையும் தற்செயலாக எவற்றை கவனித்தன? சிறுத்தையும் காட்டெருமையும் தற்செயலாக கழுகு கூட்டத்தை கவனித்தன. விட்டுக்கொடு விருப்பத்துடன் என்ற பாடம் உணர்த்தும் நன்னெறியாது. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் நன்மை அடையலாம் என்ற நன்னெறியை இந்த பாடம் உணர்த்துகிறது. தோழிகள் இருவரும் எங்கு சென்றனர்? தோழிகள் இருவரும் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு சென்றனர். தோழிகள் இருவரும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியாது. நெகிழியால் ஆன பொருட்களை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவோம் என்று தோழிகள் இருவரும் உறுதிமொழி கொண்டனர். போக்குவரத்து குறியீட்டில் சிவப்பு விளக்கு ஒளிர்ந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? போக்குவரத்து குறியீட்டில் சிவப்பு விளக்கு ஒளிர்ந்தவுடன் நாம் நிற்க வேண்டும். மருத்துவமனைக்கு அருகே உள்ள குறியீட்டை எழுதுக. மருத்துவமனை உள்ளது, ஒலி எழுப்பாதே என்று மருத்துவமனைக்கு அருகே குறியீடு இருந்தது. பள்ளிப்பகுதியில் உள்ள குறியீடு எதனை உணர்த்துகிறது? பள்ளிப்பகுதி மெதுவாக செல்லவும் என்ற குறியீடு பள்ளிப்பகுதியில் இருந்தது. இளவரசன் போட்டியில் பங்கேற்க வந்தவர்களிடம் என்ன கொடுத்தான்? இளவரசன் போட்டியில் பங்கேற்க வந்தவர்களிடம் விதைகளை கொடுத்தான். பணிப்பெண்ணின் மகள் விதையை எடுத்துச் சென்று என்ன செய்தாள்? ஒரு தொட்டியில் மண் நிரப்பி நீரை தெளித்து விதையை ஊன்றினாள். பணிப்பெண்ணின் மகள் விதையை முளைக்க வைக்க யாரிடம் சென்று அறிவுரை கேட்டாள்? பணிப்பெண்ணின் மகள் விதையை முளைக்க வைக்க உழவர்களிடம் சென்று அறிவுரை கேட்டாள். அரசியாக இளவரசன் யாரை தேர்வு செய்தான்? அரசியாக இளவரசன் பணிப்பெண்ணின் மகளைத்தான் தேர்வு செய்தான். இளவரசன் பணிப்பெண்ணின் மகளை தேர்வு செய்ய காரணம் என்ன? இளவரசன் பணிப்பெண்ணின் மகளை தேர்வு செய்ததற்கு காரணம், அவள் ஒருவள்தான் நேர்மையாக இருந்தாள். உரிய விடையை எடுத்தெழுதுக. முதல் நாள் செந்தில் கடைக்காரருக்கு கூறிய பதில் எது? அ. சர்க்கரை கட்டாயம் வேண்டும். ஆ. இரண்டாவது தோசைக்குத்தான் சர்க்கரை கேட்டேன். இ. எனக்கு காரம் பிடிக்காது. சரியான பதில் ஆ. இரண்டாவது தோசைக்குத்தான் சர்க்கரை கேட்டேன். இரண்டாம் நாள் செந்தில்
கடைக்காரருக்கு கூறிய பதில், ஆ, இரண்டு தோசைக்கும் சர்க்கரை வேண்டும். ஆ, சர்க்கரைத்தான் எனக்கு பிடிக்கும். ஈ, கீழ் தோசைக்குத்தான் சர்க்கரை வேண்டும். சரியான பதில் ஈ, கீழ் தோசைக்குத்தான் சர்க்கரை வேண்டும். விடை எழுதுக. அறிவிப்பு பலகையில் முதல் நாள் என்ன எழுதப்பட்டிருந்தது? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. கடைக்காரர் அறிவிப்பு பலகையில் இரண்டாம் நாள் எவ்வாறு எழுதினார்? இனி மேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதினார். செந்தில் கடைக்காரருக்கு இரண்டாம் நாள் கூறிய பதில் யாது? மேல் தோசையை சாப்பிட்டுவிட்டு கீழ் தோசைக்குத்தானே சர்க்கரை கேட்கிறேன் என்று பதில் கூறினான். பேரொலி எழுப்பிய விலங்கு? சிறுத்தை. வானில் பறந்து கொண்டிருந்த பறவை? கழுகு. சிறுத்தைக்கும் காட்டெருமைக்கும் இடையே வாய்ச்சண்டை வளர்ந்தது. மாற்றானுக்கு இடம் கொடேல் என அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள். இன்று முதல் நாம் இருவரும் நண்பர்கள் என காட்டெருமை கூறியது. விடுபட்ட சொற்களை குறிப்புகளை கொண்டு நிரப்புக. எங்கள் ஊரில் உள்ள குளத்தில் சிவப்பு வெள்ளை தாமரை மலர்கள் அழகாக பூத்திருக்கின்றன. குளக்கரையை சுற்றிலும் மரங்கள் உள்ளன. மரத்தின் மீது காகம், மீன் கொத்தி ஆகிய பறவைகள் இருக்கின்றன. குளக்கரையில் இருவர் தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டு இருக்கின்றனர். சிலர் குளத்தின் மையப்பகுதி வரை நீந்தி செல்கின்றனர். கொடுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு ஏற்ப அறிவிப்பை எழுதுக. மருத்துவமனை ஒலி எழுப்பாதே. நூலகம் அமைதி காத்தல் வேண்டும். பூங்கா பூக்களை பறிக்காதீர்கள். சொற்களை பொருள் விளங்குமாறு எழுதுக. மரத்தை பிடுங்கினான். ஆற்றோர மரக்கிளையில் ஒரு குருவி கூடு. விளையாடும் இடமெல்லாம் பட்டாம் பூச்சி. சொற்களை பிரித்து வேறு பொருள் கொண்ட சொற்களை அறிக. செங்கல்பட்டு, செங்கல் பட்டு. ஆடுதுறை, ஆடு துறை. பலகை, பல கை. கடிகாரம், கடி காரம். வைகை, வை கை. சொற்களை இணைத்து தொடர் ஆக்குக.
வண்ணத்து பூச்சிகள் பூக்கள் மேலே பறக்கின்றன. இலைகளுக்கு இடையே சிலந்தி வலை உள்ளது. சிவப்பு வண்டுகள் இலையின் மேல் ஊர்கின்றன. கொடுத்துள்ள சொற்களை கொண்டு சொற்தொடர் அமைக்க. வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருக்கின்றது. மரங்கொத்தி மரத்தை கொத்திக் கொண்டிருக்கின்றன. அணில்கள் பழங்கள் தின்கின்றன. புழுக்கள் இலையின் மேல் ஊர்கின்றன. சொற்தொடர் உருவாக்கி எழுதுக. மான் விரைவாக ஓடும். மான் துள்ளி ஓடும். கன்றுக்குட்டி துள்ளி ஓடும். குதிரை விரைவாக ஓடும். தொடர் வண்டி விரைவாக ஓடும். சொற்களை இணைத்து நிலாவை வர்ணித்து எழுதுக. அழகு நிலா, வட்ட நிலா, வான் நிலா, இரவு நிலா, வெள்ளி நிலா. நிறுத்தக்குறி இடம் மாறினால் பொருள் மாறுவதை அறிவோம். தங்கம் அத்தை வீட்டிற்கு சென்றாள். அதாவது தங்கம் என்னும் பெண் அவளுடைய அத்தை வீட்டிற்கு சென்றாள். தங்கம் அத்தை வீட்டிற்கு சென்றாள். தங்கம் என்னும் பெயருடைய அத்தை அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். சொற்களை சொற்தொடரில் அமைத்து எழுதுக. மகிழ்ச்சி. தலைவர் வாழ்த்தியது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. விளையாட்டு. விளையாட்டு திடலில் போட்டிகள் நடைபெற்றன. பரிசு. ஊராட்சி மன்ற தலைவர் பரிசு வழங்கினார். போட்டி. அனைவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். கீழ்காணும் சொற்களின் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்குக. ஓட்டம், சட்டம், திடல், கடல், போட்டி, பாட்டி, சொல், கல், கயிறு, வயிறு. புதிய சொற்களை உருவாக்குக. கடும் சண்டை. கண், கடை, சடை, சண்டை. கரும்பலகை. பல, பகை, பலகை, பலம். பழக்க வழக்கம். பழம், பக்கம், பழக்கம், வழக்கம். செங்கல் பட்டு, செங்கல், பட்டு, கல், கட்டு. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு ஏற்ப மாற்றி எழுதுக.
நாங்கள் படித்தோம். அவன் படித்தான். அவள் படித்தாள். அவர்கள் படித்தார்கள். முத்து வரைந்தான். நான் வரைந்தேன். நாங்கள் வரைந்தோம். இவர்கள் வரைந்தார்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பூங்குழலி படித்தாள். எழிலன் படித்தான். மாணவன் விளையாடினான். மாணவர்கள் விளையாடினார்கள். மாடு மேய்ந்தது. மாடுகள் மேய்ந்தன. மரம் வளர்ந்தது. மரங்கள் வளர்ந்தன. பறவை பறந்தது. பறவைகள் பறந்தன. அண்ணன் பாடம் படித்தான். அக்காள் பாடம் படித்தாள். பூ பூத்தது. பூக்கள் பூத்தன. கிளிகள் பறந்தன. கிளி பறந்தது. நாய்கள் குரைத்தன. நாய் குரைத்தது. குழந்தை சிரித்தது. குழந்தைகள் சிரித்தன. கோடிட்ட இடத்தை நிரப்புக. மரத்தில் சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். மரப்பொந்தில் இரண்டு கிளிகள் உள்ளன. சிலந்தி பூச்சி வலை விட்டு கீழே விழுகிறது. காகம் கூட்டில் உள்ள தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுகிறது. ஊராட்சி மன்ற விளையாட்டு திடலில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் கலந்து கொண்டு மேலும் பல பரிசுகள் பெறுதல் வேண்டும். ஒலிபெருக்கியில் விளையாட்டு போட்டிகள் பற்றி அறிவிக்கிறார்கள். உங்கள் ஊரை பற்றி எழுதுங்கள். என் ஊரின் பெயர் புதூர். என் ஊரில் ஏரி உள்ளது. என் வீடு வாத்தியார் தெருவில் அமைந்துள்ளது. என் வீடு மாடி வீடு. என் ஊரில் முருகன் கோவில் உள்ள. பொறுத்துக. பறவைகள் ஒலி எழுப்பின. மேகங்கள் திரண்டன. மழை பெய்தது. வெள்ளம் ஓடியது. ஏரி நிரம்பியது.